ஹே கைஸ், இந்த வீடியோல நம்ம 2022 நம்ம இட்ரிஸ் எல்பாவுடைய நடிப்புல ஒரு அமெரிக்கன் சர்வைவல் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன பீஸ்ட் படம் எப்படி இருக்கு அப்படின்னா இங்க நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி நாங்க போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். பீஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவரோட ரெண்டு பொண்ணுங்களையும் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு வெகேஷன் ட்ரிப்புக்காக பிளைட்ல கூட்டிட்டு போறாரு. இவங்க ஆப்பிரிக்கால போய் ரீச் ஆனதும் நம்ம ஹீரோ அவரோட ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணி இவங்க மூணு பேரும் அன்னைக்கு நைட்டு அவரோட ஃப்ரெண்டோட வீட்லயே ஸ்டே பண்றாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சதும் இவங்க நாலு பேரும் ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு காட்டை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போது ஜிராஃபி, மான் இதெல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ட்ரிப்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல இவங்க அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜுக்கு போறாங்க. அந்த வில்லேஜ்ல போய் பார்த்தா அங்க இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்பவே கொடூரமான முறையில இறந்து கிடக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்த இவங்க, இது ஏதோ சரியா இல்ல, இதை பார்க்கும்போது என்னுடைய மனசுக்கு சரியா ஏதோ படல, சரி வாங்க உடனே நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அவங்க வந்த அந்த ட்ரக்லயே ஏறி அந்த இடத்துல இருந்து வேகமா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய சிங்கம் ஒண்ணு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. சோ இவங்க அவங்களோட இந்த ட்ரக்லயே நல்லா வசமா சேஃபா உக்காந்துக்கிறாங்க. சோ இவங்க இப்ப அந்த சிங்கத்துக்கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்க. இவங்களோட ட்ரக் வேற ஒரு இடத்துல போய் மோதி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. சோ இப்போ அந்த சிங்கத்துக்கிட்ட இவங்க நல்லா மாட்டிக்கிட்டதுனால அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பயங்கரமா முயற்சி பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துச்சு, கடைசியில இவங்க எல்லாரும் அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு உயிரோட வந்தாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட மொத்த கதைய. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை நம்ம கண்டிப்பா சொல்லலாம். இந்த படம் வெறும் 1.5 மணி நேரம் தான். சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வேற லெவல் த்ரில்லிங்கா நல்லாவே இவங்க படத்தை கொண்டு போயிருக்காங்க. என்ன ஒண்ணு, படத்தோடைய ஸ்டார்டிங்ல ஒரு 15-20 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போகும். ஏன்னா இவங்க அந்த ஊருக்கு போயிட்டு அவருடைய அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணி கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள்லாம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த காட்டுக்கு கிளம்பி போவாங்க. சோ அது வரைக்கும் ஸ்டார்டிங்ல ஒரு 15 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் படம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க அந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டினதுக்கு அப்புறம் படம் வேற லெவல் த்ரில்லிங்கா சூப்பரா இருக்கும். சோ மூவிய பாருங்க. படத்துடைய ஸ்கிரீன் பிளே நல்லா தான் இவங்க பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய மியூசிக் ரொம்ப நல்லாவே போட்டிருந்தாங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங்லயே ஒரு சாங் ஒண்ணு வரும், அதை நீங்க படத்துல பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, ரொம்பவே ரசிக்கும்படியா செமையா போட்டிருந்தாங்க. அதே மாதிரி படத்துல த்ரில்லிங்கான சீன்ஸ் எல்லாம் வரும்போது பேக்ரவுண்ட்ல வர கூடிய அந்த மியூசிக் எல்லாமே ரொம்பவே ரசிக்கும்படியா செமையா இருந்துச்சு. சோ இந்த படத்தோட மியூசிக்கும் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே நீட்டா ரொம்ப நல்லாவே பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த படத்தோட ஹீரோவான நம்ம இட்ரிஸ் எல்பாவோடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய சீன்ஸ சிங்கிள் ஷார்ட்ஸ்லயே ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நம்ம ஹீரோவை ஒரு சீன்ல சிங்கம் ஒண்ணு துரத்திட்டு வரோம். சோ இவர் வேகமா ஓடி போய் அவரோட அந்த ட்ரக்ல ஏறி உக்காந்துப்பாரு. அந்த சீன்லாம் சீனை கட் பண்ணாம சிங்கிள் ஷார்ட்லயே அவ்வளவு சூப்பரா நமக்கு காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி இந்த படத்துல ஒரு சில சிங்கிள் ஷார்ட்ஸ் எல்லாம் இவங்க ட்ரை பண்ணிருந்தாங்க. அந்த சிங்கிள் ஷார்ட்ஸ் எல்லாமே படத்துல வேற லெவலாவே இருந்துச்சு. படத்துடைய சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே கலர்ஃபுல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துல காமிச்சிருக்க விஷுவல்ஸ் எல்லாத்தையும் தட்டி தூக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்டன்னிங்காவே இவங்க காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சில எமோஷனல் சீக்வன்ஸையும் வச்சிருக்காங்க. அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே படத்துல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல காமிச்சிருக்க கூடிய அந்த சிங்கத்தை ஒரு சில இடத்துல இவங்க VFX தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு நமக்கு கிளியராவே தெரியுது. அந்த அளவுக்கு தான் இவங்க VFX பண்ணிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல VFX கொஞ்சம் பிசுறு அடிக்குது. சோ இன்னும் கூட இவங்க கொஞ்சம் பெர்ஃபெக்ஷனா பண்ணிருக்கலாம், பட் பண்ணல. சோ அது எனக்கு ஒரு நெகட்டிவாவே பட்டுச்சு. அதே மாதிரி இந்த படத்துடைய கடைசியில நம்ம ஹீரோ ஒத்தைக்கு ஒத்த சிங்கத்து கூட சண்டை போடுறாரு. நீங்களே நினைச்சு பாருங்க, நம்மளால சிங்கம் கூட சண்டை போட முடியுமா? அப்படி சண்டை போட்டாலும் அந்த சிங்கம் நம்மள முதுகுல கை கால் எல்லாம் கடிக்கும் போது என்ன ஆகும்? ஒண்ணு, நம்மளோட கை
கை காலு இதெல்லாம் பேத்துக்கிட்டு தனியாவே வந்துரும். அப்படி இல்லைன்னா அதோட நகத்தை வச்சு கீறும் போது அப்படியே நம்மளோட உடம்புல பாலபாலமா ஏதாவது ஆயிடும். ஆனா நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு அடியுமே படல, லைட்டா ரத்தம் மட்டும் லைட்டா வந்திருக்கு, லைட்டா ஒரு சில இடங்கள்ல கீறி இருக்கு, அவ்வளவுதானே தவிர இவருக்கு பெருசா எந்த ஒரு அடியும் பட்ட மாதிரி இவங்க இந்த படத்துல காமிக்கல. சோ அதெல்லாம் படம் பார்க்கும்போது என்னடா இது நம்புற மாதிரியா இருக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சோ இந்த மாதிரி படத்துல லாஜிக்கே இல்லாத ஒரு சில சீன்ஸ் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை ஈஸியா நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியுது. இந்த சீனுக்கு அப்புறம் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு படம் பார்க்கும்போது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. சோ மூவி ஃபுல்லாவே ஈஸியா நம்ம பிரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ அதுவும் எனக்கு ஒரு நெகட்டிவா தான் இந்த படத்துல பட்டுச்சு. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனிமல் அட்டாக் சம்பந்தப்பட்ட மூவிஸ், சர்வைவல் த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த படமும் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடல்ட் கண்டென்ட பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு பெருசா எதுவும் கிடையாது. ஆனா ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் இந்த படத்துல ஒரு சில இடங்கள்ல இருக்கு. சோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபேமிலியோட பாக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்ல கிடையாது, வெறும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.5 out of 10. நீங்க இந்த படத்தை பாத்துட்டீங்களா? அப்படி பாத்திருந்தா இந்த படத்தை பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் டெய்லி நாங்க போடக்கூடிய டிஃபரெண்டான மூவிஸ் எல்லாமே ஆன் டைமா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தோட அடுத்த வீடியோல பாக்கலாம். Bye guys.